வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அடுப்படியில இறால் கோலா உருண்டை குழம்பு, நம்ம வந்து எப்படி கறிக்குழம்பு மாதிரி வைக்கிறதுன்னு பாக்க போறோம். இது வித்தியாசமா எப்படி வைக்கிறதுன்னு பாக்க போறோம். இறால் கோலா உருண்டைக்கு நம்ம முன்னாடி பொட்டுக்கடலையை அரைச்சு வந்துருவோம். அரைச்ச பொட்டுக்கடலையை கொட்டிக்குவோம். இப்ப இறால ஒன்னு ரெண்டா அரைச்சிட்டு, ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, ஒன்னு ரெண்டா அரைச்சிட்டு வந்துருவோம். இப்ப அரைச்சுக்கிட்டோம். இந்த ஒன்னு ரெண்டுமோ நீங்க அரைச்சிக்கிங்க. இது மிச்சம் இருந்ததுன்னா கையால கூட கொஞ்சம் நசுக்கிக்கலாம். அப்படியே நசுங்கன்னா நசுக்கிறோம். இது அதுல வடிச்சு போட்டுக்கோங்க. வேற ஒன்றும் அரைக்க போறது இல்லை, ரெண்டு ரெண்டு மட்டும் தான் அரைக்க போறது. மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தகுந்த உப்பு, கொஞ்சமா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சிருக்கேன், நறுக்கி சேர்த்துங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் ஒன்று சேர பிசருங்க. இன்னும் உருண்டை பிடிச்சி வச்சிருவோம். இதுதான் பிடிச்சி வேக வச்சுட்டு அதை குழம்புக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம உருண்டை அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருவோம். அந்த இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒன்றா இப்போ உருட்டி வச்சுட்டோம். அதை வந்து இட்லி பானையை வச்சு ஒரு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப எடுத்துக்கலாம். நம்ம இறால் கோலா உருண்டை எப்போதும் வந்து வந்து புளி குழம்பு மாதிரி செய்வோம். இப்போ ஒரு வித்தியாசமா கறி குழம்பு மாதிரி செய்ய போறோம். அதுக்கு ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர தொம்பு, கொஞ்சம் கல்பாசி, ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம எப்போது நம்ம சமையலில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் வேகட்டும். இறால் எப்போதும் வாயுங்கிறதுனால இந்த மாதிரி பூண்டு சேர்க்கறது. ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கிருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை உலச்சிக்குவோம். கருவேப்பிலையும் போட்டுருவேன். எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா நசுக்கி விட்டு, இது மாதிரி கலர்னீங்கன்னா கொஞ்சம் கிரேவிக்கு நிறைய கிடைக்கும். அதனால கொஞ்சம் தக்காளி இருந்தால் வேக விடுங்க. தக்காளி வெங்காயம் வந்ததுன்னா கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துருங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரை மூடி நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோடனே இந்த நம்ம கோலா போட்டு வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளார வச்சுருக்கோம்.
சேர்த்துருவோம். நல்லா வெந்துருச்சு, கோலா உருண்டை வெந்துருச்சு. இது ஒரு கொதி வந்தா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லை. இது ஒரு கொதி வந்தா போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேற பவுலுக்கு மாத்திடுவோம். மாத்திட்டு சர்வ் பண்ணிடலாம். எப்போதும் நம்ம ரால் கோலா உருண்டை செய்யும்போது புளி குழம்பு மாதிரி வைப்போம். இப்போ வந்து வித்தியாசமா கறி குழம்பு மாதிரி வச்சிருக்கோம். அந்த கறி குழம்பு டேஸ்ட் மாதிரி இழுத்துக்கிட்டு சூப்பரா இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.